السلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய சூரா சூரத்து தௌபா. நேற்று நாம் சூரத்துல் அன்ஃபாலை பார்த்தோம். இன்று நாம் சூரத்து தௌபா. ஏன் சூரத்து தௌபாவை ஓதக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இதே போன்று சூரத்து தௌபாவை தராவீஹிலும் ஓதுவோம். இதே போன்று அதை நாம் மற்ற நேரங்களிலும் ரமதானில் ஓதக்கூடிய காலம். இந்த சூரத்து தௌபா, ஏன் தௌபா என்று இந்த சூராவுக்கு பெயர் வைக்கப்பட்டதென்றால், இதில் தௌபா என்ற சொல் மாறி மாறி 17 தடவைகள் இந்த சூராவுக்குள் இடம்பெற்றிருக்கிறது. தௌபா என்பதிலோ தாயிபீன் என்பதிலோ எவ்வாறு அந்த அரபி சொல் 17 தடவை மீண்டும் மீண்டும் வருவதால் தான் இந்த சூராவுக்கு சூரத்து தௌபா என்ற பெயராக மாறியது. இதில் 129 ஆயத்துகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய பெயர் 169 தடவை இடம்பெற்றிருக்கிறது. 129 ஆயத்துகளில் 169 தடவை அல்லாஹுடைய பெயர் வந்திருக்கிறது. அல்லாஹுவை விளங்குவதற்கான ஒரு சூறாதான் இந்த சூரத்து தௌபா. அதிகமான பெயர்கள் கொண்ட சூறா இது. பராஆ, சூரத்துல் பராஆ என்று சொல்றது. சூரத்துல் ஃபாதிஹா, இந்த சூறாவுடைய இன்னொரு பெயர் தான் சூரத்துல் ஃபாதிஹா. அதாவது முனாஃபிக்குகளுடைய ரகசியங்கள் வெளியாகிய விடயம். இந்த சூறாவில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை பத்தி சொல்கிறான். முகஷ்கிஷா, இந்த சூறாவுடைய இன்னொரு பேரு தான் முகஷ்கிஷா என்ற சூறா. இந்த சூறாவை ஓதுவதால், நம்புவதால் நிஃபாக்கை விட்டு பாதுகாப்பு கிடைத்துவிடும். அதனால் முகஷ்கிஷா என்ற பெயரும் இந்த சூறாவுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சூறாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூறாவிலே ஒரு ஆயத் இருக்கிறது. அதாவது இந்த சூறாவுடைய 129 ஆயத்துகளில் 129வது ஆயத்து எங்களுக்கு தெரியும். அதாவது கடைசியாக முடியக்கூடிய ஆயத்தை பாருங்கள். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அர்ஷில் அஸீம் என்ற ஆயத். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவர். அவனை தவிர எனக்கு வேறு இலாஹ் இல்லை. அலைஹி தவக்கல், உன்மீதே நான் தவக்குள் வைக்கிறேன், உன்னையே நம்புகிறேன் நான். அருஷில் அதீம், அவன் பிரம்மாண்டமான அருஷுடைய ரப் என்ற இந்த ஆயத்தை யார் காலை மாலை 7 தடவை ஓதுவாரோ, கஃபாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹம்மஹு மின் அம்ரி துன்யா வல் ஆஹிரா. நபி அவர்கள் சொன்னார்கள், துன்யாவுடைய ஆஹிராவுடைய முழு கவலைகளும் போய்விடும். சுபஹு தொழுதத்துக்கு பிறகு ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல் வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் 7 தடவை. மக்ரிப் தொழுதத்துக்கு பிறகு ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல் வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று காலை மாலை 7 தடவை ஓதினால் சகோதரர்களே, உள்ளத்தில் இருக்கும் கவலைகள் எல்லாம் போய்விடும். அதனாலதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள் கவர்னர்களுக்கு, அன் தஅல்லமு சூரத்த தௌபா,
அனைவர்களும் சூரா தௌபாவை படியுங்கள். வஅல்லிமூ நிஸாஅக்கும் சூரத்துன் நூர், பெண்களுக்கு சூரத்துன் நூரை கற்றுக் கொடுங்கள். பெண்களுக்கு சூரத்துன் நூரை கற்றுக் கொடுங்கள், ஆண்கள் சூரத்து தௌபாவை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் உமர் ரழியல்லாஹு அன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் தெரியும் பிஸ்மில் இல்லாத சூரா சூரா தௌபா. சூரா தௌபாவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில் கிடையாது. ஏனென்றால் இந்த சூரா தௌபாவும் சூரா அன்பாலும் ஒன்றானது என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் பிஸ்மில் கிடையாது? இரண்டாவது, குர்ஆனில் அதிகமான பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்ட சூரா தான் இந்த சூரா தௌபா. இந்த சூரா தௌபாவுக்கு சகோதரர்களே அதிகமான பெயர்கள் இருக்கிறது. சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு அதிகமான பெயர்கள் உள்ள ஒரு சூரா தான் இந்த சூரத்து தௌபா. மூன்றாவது, சப்உ திவால் என்ற நீளமான ஏழு சூராக்களில் ஏழாவது சூரா இதுதான். சப்உ திவால் என்று சொல்லக்கூடிய ஏழு பெரிய சூராக்கள், ஒன்று பக்கரா, இரண்டாவது ஆல இம்ரான், மூன்றாவது நிசா, நான்காவது மாயிதா, ஐந்தாவது அன்ஆம், ஆறாவது அஅராஃப், ஏழாவது தௌபா. முதலாவது பக்கரா, இரண்டாவது ஆல இம்ரான், மூன்றாவது நிசா, நான்காவது மாயிதா, ஐந்தாவது அன்ஆம், ஆறாவது அஅராஃப், ஏழாவது தௌபா. இந்த ஏழு சூராவையும் யார் படிப்பாரோ, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அஹத ஸபல் உவல் ஃபஹுவ ஹபர், அவர் பெரிய ஞானி என்றார்கள். இந்த ஏழு சூராவும் தெரிந்தவர்கள் மிக குறைவு, மிக மிக குறைவு. என்றால் இந்த ஏழு சூறாவையும் கற்றெடுக்கும் பொழுது காலம் சென்றுவிடும், அதிகமான நாட்கள் போய்விடும். இந்த ஏழு சூறாவையும் யார் கற்றுக்கொள்வாரோ அவர் ஞானி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக சூரத்துன் நஸ்ர் எவ்வாறு பூர்த்தியாக இறங்கியதோ அதே போன்று இந்த சூறாவும், அதாவது சூரா தௌபா கடைசியாக இறங்கிய பூர்த்தியான சூரா என்பதாக பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி 4364வது ஹதீஸ். மிக முக்கியமாக சூரா தௌபாவிலே அல்லாஹ் தபூக்குடைய சம்பவத்தை பற்றி சொல்கிறார். ஹிஜ்ரி 9வது ஆண்டு நடந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தூரமான இடத்துக்கு பிரயாணம் செய்த உலாவை தாண்டி, சமூதுடைய அந்த ஹிஜ்ரை தாண்டி தபூக்கு தான் சென்றார்கள். அந்த தபூக் சம்பந்தமாக அல்லாஹ் இந்த சூராவில் பேசியிருக்கிறார். இந்த தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத மூன்று பேரை பத்தியும் அல்லாஹ் இந்த சூராவில் பேசியிருக்கிறார். தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத வஅல ஸலாஸத்தில் லதீன ஹுல்லிஃபு, மூன்று பேரை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஒன்று எங்களுக்கு தெரியும், காபு பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹிலால் பின் உமையா ரழியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது முராரத் பின் ரபீஅ ரழியல்லாஹு அன்ஹு. இந்த மூன்று பேரை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். மூமீன்களுடைய 9 சிஃபாத்துகளை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அத்தாஇபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனஸ் ஸாயிஹூனர் ராகிஊன் الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. அல்லாஹ் மூமின்களுடைய 9 சிஃபாத்துகளை பத்தி பேசியிருக்கிறார். ஒன்று மூமின்கள் அத்தாஇபூன், தௌபா செய்வார்கள். அல் ஆபிதூன், இரண்டாவது இபாதத் செய்வார்கள். அல்ஹாமிதூன், அல்லாஹுவை புகழுவார்கள். அஸ்ஸாயிஹூன், நோன்பு பிடிப்பார்கள். அர்ராகிஊன், ருகு செய்வார்கள். அஸ்ஸாஜிதூன், சுஜூத் செய்வார்கள். அல்ஆமிரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுவார்கள். வன்னஹூன அனில் முன்கர், கெட்டதை தடுப்பார்கள் அந்த மூமின்கள். வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய ஹுதூதுகளை பேணி பாதுகாப்பார்கள். அவ்வாறான மூமீன்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்கள் என்ற அல்லாஹ் மூமீன்களுடைய
ஒன்பது சிபாத்துகளை பத்தி அல்லாஹ் இந்த சூராவிலே, சூரா தௌபாவிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள் என்ற ஆயத்தும், அதிகமாக அழுங்கள், குறைவாக சிரியுங்கள். இதே போன்று அப்துல்லா பின் உபை இப்னு சலூலுடைய ஜனாசாவிலே, நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு ஜுப்பாக்கள் அணிவார்கள், ஒன்று வெளிரங்கமான ஜுப்பா, மற்றது உடம்போடு ஒட்டிய ஜுப்பா. பதிருத்தத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சா அப்பாஸ் ஆடை இல்லாமல் இருந்த பொழுது, யாராவது இவருக்கு ஆடை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, அப்துல்லாவின் உபை இப்னு சலூல் தான் தன்னுடைய ஜுப்பாவை கலற்றி கொடுத்தார். அதற்கு முகாஃபா, பிரதி உபகாரமாகத்தான் நபியுடைய ஜுப்பாவை ஆள் கஃபன் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். நபி அவர்கள் அவரை உடம்பிலே தாங்கி தன்னுடைய ஜுப்பாவால் கஃபன் செய்து, தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அவருடைய உடம்பெல்லாம் தேய்த்து, நபி அவர்கள் தொழுவிக்க செல்லும் பொழுது ஹசரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்குக்கா தொழுவிக்க போறீர்கள் என்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு விருப்பம் தந்திருக்கின்றான் இஸ்திக்ஃபார் செய்யும்படி. இஸ்தஃஃபிர் லஹும் அவ் லா தஸ்தஃஃபிர் லஹும் இன் தஸ்தஃஃபிர் லஹும் 70 மர்ரா. இஸ்திஃபார் செய்யுங்கள், செய்யாமல் விடுங்கள். 70 தடவை இஸ்திஃபார் செய்தாலும் மன்னிக்க மாட்டேன், நான் 70 விட அதிகமாக இஸ்திஃபார் செய்ய போகிறேன் என்று தொழுவித்தார்கள். ஜனாசாவையும் தொழுவித்து முடிய அல்லாஹை திறக்கிறான். நபியே, இதற்கு பிறகு இந்த குஃப்ரில் மௌத்தானவர்களுடைய கபரடியை தொழுவிக்காதீர்கள், கபரடியும் நிற்காதீர்கள் என்ற வசனமும் இந்த சூரா தௌபாவிலேதான் அமைந்திருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே அதிகமாக முனாஃபிக்குகளை பற்றி பேசப்பட்ட சூறாதான் இது. அது மாத்திரமல்ல, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குகையில் இருந்து கொண்டு, இதுஹுமா ஃபில் நார், இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம், மூணாவது அல்லாஹ் என்ற விடயமும் இந்த சூறாவில் தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜக்காத் சம்பந்தமான ஆயத்துகள், வல்லதீன யக்னிசூன ஸஹப வல் ஃபிதா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் வைத்திருக்கிறார்களே அவர்களுக்கு, வபஷிருஹும் பிஆதாபின் அலீம், நன்மாராயம் சொல்லுங்கள், தண்டனை கிடைக்கும். யௌம யுஹ்மா அலையா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும், அந்த தங்கம் அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் என்பதையும் அல்லாஹ் இந்த சூறாவில் தான் தெளிவுபடுத்துகின்றான். சகோதரர்களே, கடைசியாக உடையத்தை சொல்லி முடிக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய ரெண்டு பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தது இந்த சூராவுடைய ஆயத்து தான். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் வருவார், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது நடந்தால் தாங்கிக் கொள்ள மாட்டார், ஹரீஸுன் அலைக்கும், உங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற பேராவலுடையவர். அது மாத்திரமல்ல, ரஊஃபுர் ரஹீம், அல்லாஹ் தன்னுடைய பேராகிய ரஊஃப் ரஹீம் என்ற இரண்டு பேரை அல்லாஹ் நபிக்கு சூட்டினான். சகோதரர்களே சகோதரிகளே, கடைசியாக அல்லாஹ் இந்த சூறாவில் ஏன் 17 தடவை தௌபாவை பற்றி பேசியிருக்கிறான்? குஃபாரிகள், முஷ்ரிகீன்கள், முனாஃபிகீன்கள், மூமீன்களுடைய பாவிகள் நாம் எல்லோரும் அல்லாஹுடம் தௌபா செய்ய வேண்டும். இந்த சூரா தௌபாவை ஓதி தௌபாவை கற்றுக்கொள்வோம், அல்லாஹுடன் மன்னிப்பு தேடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் பேசப்பட்ட இந்த 8 சூராக்கள் ஒவ்வொரு சூறாவையும் சரியாக படித்து சரியாக விளங்கி அல்லாஹுவை நெருங்க தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்
ورحمة الله وبركاته.